அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்றைக்கி ஐசிபிசி இந்த இஷ்யூ பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட வந்து நாலு நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க இந்த ஐசிபிசி செஞ்சு கொடுக்குறோம், பல சர்ச்சை ஓடிக்கிருக்கு. இதனால் வந்து பப்ளிக்கில் வந்து நிறைய பேர் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு காரணத்தை வச்சு மிஸ்யூஸ் பட்டிருக்காங்க. பண விரைவுகள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ இதோட உண்மையான ப்ரொசீஜர் என்னது, இவ்வளோ நாள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து எப்படி போகணும், எப்படி மேலிடத்துக்கு கொண்டு போகணும், இது செய்யறவங்க வந்து பாலிட்டிக்கில் இருக்கிறாங்களா, எப்படி பாலிட்டிக் பயன்படுத்துகிறாங்க, அதை பற்றி வந்து முழு விளக்கமும் இங்கே வந்து மக்களுக்காக இது கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஏபிலேருந்து டிக்காம் பிரதர் இங்கே இருக்காரு நண்பர். ஓகே, கொஞ்சம் வேகமாக பேசுங்க, சொல்லுங்க. வணக்கம், என் பேர் டிக்காம் லூர்ட்ஸ். நான் வந்து டிஏபி கட்சியில் இருக்கேன். ஒரு 8 வருஷமாக டிஏபி கட்சியில் இருக்கேன். 2010 வந்து டிஏபி சப்போத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ இருக்கோம் டிஏபி கட்சியில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஐசிபிசி இஷ்யூ வந்து நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது, நிறையா ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, நிறையா இடத்துலேருந்து வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்குது மக்களுக்கு. ஸோ முக்கியமாக இன்றைக்கி வந்து எதுக்காக நாம் வந்துருக்கணுன்னா, தப்பான ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, கரெக்டான சேனலில் போய் சேரணும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் சைட்டில் நான் என் நண்பர்கள் ஒரு 2 வருஷமாக இந்த ஐசிபிசி இஷ்யூலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. இப்போ நடந்த தேர்தலில் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளோட ஆக்சஸ். ஜிபிஎன்கோ சரி, அதாவது மினிஸ்டர்கிட்ட வந்து நம்ம சில ஆலோசனைகள்லாம் எடுத்துக்குவோம். அண்டு இப்போ இருக்கும் ஒரு 7-8 ஐசிபிசி இஷ்யூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சப்மிட் பண்ணி எடுத்தோம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, அரசாங்கம் வந்து 6 வயசு மேலே உள்ளவங்க வந்து ரெட் ஐசி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ளூ ஐசிக்கு மாற்றிடலான்னு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க நாங்கள் ஐசி எடுத்து கொடுக்குறோம், தனி நபராக இருந்து வாங்க ஒரு ஐசி எடுத்து கொடுக்குறோம், பிசி எடுத்து கொடுக்குறோம், புத்தராஜா வாங்க சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட வந்து வர வச்சு மிஸ்லீட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வருது. ஸோ இப்போ வந்து இந்த அரசாங்கம் மூலியமாக வந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆத்தரிட்டி கிடச்சிருக்கா, இந்த மாதிரி வந்து செய்ய சொல்லி இந்த மாதிரி அரசாங்கம், ஏன்னா நீங்கள் டிஏபியில் இத்தனை வருஷம் இருக்க பக்கத்தில் உறுப்பினராக இருக்கனால, இந்த மாதிரி யாராச்சும் பர்சனலாக வந்து அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ வரைக்கும் ஆணிதரமாக நான் சொல்லுவேன், யாருக்கும் வந்து இந்த ஆத்தரிட்டி மினிஸ்டர்கிட்டயோ ஃப்ரம் மினிஸ்டர் கேடியோ யார்கிட்டயோ கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து வெரி க்ளோஸ்லி ஆர் ஒர்க்கிங் வித் ஃபியூ மினிஸ்டர்ஸ், ஃபியூ மினிஸ்டர் அவங்களும் வந்து கூப்பிட்டு நம்ம கூட பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தோஸ் யார் யார் வந்து சப்மிட் பண்ணுறவங்களாம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, சப்மிட் பண்ணி இட் ஹஸ் பீன் ரிஜெக்டட், ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பத்தாததுனால. ஸோ ஒரு விஷயம் ஜேபிஎன்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து லூலூசா ஆகாத அப்ளிகேஷன் இப்போ லூலூஸ் ஆகணும்னா சில எஸ்ஓபிங்க வந்து மாற்றணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, 10 பேர் ஒரே நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஐசி எடுத்து கொடுக்க மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நானும் என் நண்பர்கள் சில பேர் ஒரு ஒரு கேசஸ் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 10 கேஸ்லேயும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேஸ் இருக்காது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்காது, இன்னொரு டாக்குமெண்ட் இருக்காது. ஸோ ஒரு கேஸாக தான் நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட் சேம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி கூட பண்ணுறது ரொம்ப குறைவு. நம்ம ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போனால் கூட ஜேபிஎனுக்கு நாங்கள் எந்த வீடியோவும் செய்ய மாட்டோம், எந்த போஸ்டிங்கும் போட மாட்டோம். ஆனால் எடுத்த பிறகு ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம மக்களுக்கு கொடுப்போம். ஆனால் அப்போ அந்த பட்சத்தில் எதுக்காக 1000 பேர்களை வந்து கொண்டு போயிட்டாங்க? இப்போ ஜேபிஎன்மனுக்கு நிற்க வச்சு இந்த 1000 பேரோட பணம் வரையும், அதாவது வந்து ஒரு ஆண்டியை கேள்விப்பட்டால் அவங்க வந்து கெடாலேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து பக்கத்து வீட்டில் காசு போரோ பண்ணி பஸ் ஏறி வந்திருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தப்ப வந்து இல்லை உங்களுக்கு ஐசி செஞ்சு கொடுக்குறோம், இன்றைக்கி கிடச்சிரும் அப்படின்னு ஏமாற்றப்பட்டு கூட்டு வந்து, ஆனால் கடைசியில் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வந்து என்ன நடவடிக்கை, இது வந்து எப்படி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது வந்து ஆக்சுவலி அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எட்டு தூரத்தில் இருந்தாலும் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த டைம் இன்னும் தெரியல. ஸோ அப்போ நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் போக 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 அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களை வந்து ரொம்ப அலைய வச்சு இது பண்ணணும் இப்படி பண்ணணும், அவங்க சொந்த காசெல்லாம் எடுத்து சொந்த காசு போரோ பண்ணி வந்திருக்காங்க, அவங்களோட லீவ் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வந்து வசதியானவங்கள, இந்த ஐசிபிசி இஷ்யூ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவங்களாம் வந்து பணக்காரவங்கள,
ரொம்ப ஏழையானவங்க, அதுவும் கேஎல்ல கூட கொஞ்சம் குறவு தான். மற்ற இடம் ஜேபி கிட்டா சுங்கப்பத்தானி பினேங் பேரா இவன் ஸ்லாங்கோல கூட. ஸோ அவங்களும் வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பேக்டட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் எங்களோட கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் போனோம் திருப்பி ரிஜெக்டட் ஆச்சு, இந்த மாதிரி நாங்கள் போனோம் எங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், அரசாங்கத்திலேருந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் கொடுக்கல, மினிஸ்டரும் கொடுக்கல, ஜேபிஎனும் கொடுக்கல, கேடிஎனும் கொடுக்கல. இப்போ வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஜேபிஎனும் சரி இப்போ நம்மளோட கவர்மெண்டும் சரி அவங்க வந்து இந்த எஸ்ஓபியை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது எஸ்ஓபி. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஐசி கிடைக்கணும்னா ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் லூலூஸ் ஆகும், ஒரு ஐசி கிடைக்கும். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் கூட அந்த ஐசி கிடைக்காது, ஆனால் அவங்க வந்து ஜென்யூன் கேசஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த எஸ்ஓபியை மாற்றணும். எஸ்ஓபியை மாற்றினா தான் இந்த கவ் வர்க்கனுகாரனோட எக்ஸஸ் வர்க்கனுகாரனுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மலேசியன் கவ் வர்க்கனுகாரன் கொடுக்கறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா அந்த எஸ்ஓபியை வந்து நம்ம அவங்களே வந்து சாதாரணமாக டிராஃப்ட் பண்ணிட முடியாது. யார் வேணாலும் இந்தோனேஷியாக்காரன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான், மலேசியன் ஐசி பங்களாதேஷ்காரன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அவங்களையும் வந்து தடுக்கணும். ஸோ அப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து மக்களிடையே வந்து ஒரு தவறான தகவல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அலோவ் பண்ணுங்க, நம்ம கவர்மெண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜென்யூனான ஒரு பாடி ஹூ பீன் டூயிங் திஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் திரா மலேசியா. ஸோ அவங்க தான் வந்து முக்கால்வாசி விஷயங்கள்லாம் வந்து இந்த வர்க்கனுகாரை பற்றி அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களோட கேஸே வந்து சில கிரிட்டிக்கலான கேஸ்லாம் வந்து அவங்ககிட்ட தான் நான் ரிஃபர் பண்ணுவேன். அவங்களும் இங்கே வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க கூட பேசுவாங்க. நான் தொடர்ந்து வந்து உங்கள்கிட்ட திருப்பி நான் வரேன். ஐயா, உங்கள் பேர் கொஞ்சம் அறிமுகம் படுத்துங்க. நீங்கள் எங்கே வரீங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படி? வணக்கம், என் பெயர் டினேஷ் செல்வராஜூ. நான் ரவாங்கிலேருந்து வரேன். நான் மக்கள் நீதி கட்சி இளைஞர் பிரிவில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன். நான் கட்சியில் வந்து ஒரு 6 வருட காலமாக இருக்கேன். ஓகே, சரி. அப்போ எந்த கட்சியில் இருக்கீங்க? மக்கள் நீதி கட்சி பார்த்தி காடிலன் ரக்கேரில் வந்து நான். ஸோ இந்த மாதிரி பார்த்தி காடிலன் ரயாலேருந்து யாராச்சும் வந்து ஸ்பெஷல் ஆத்தரிட்டி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ஐசி எடுத்து செய்யுங்க, நீங்கள் போய் டிலீட் பண்ணுங்கள், பப்ளிக்லேருந்து 1000 பேரை 100 பேரை திரட்டி கொண்டு வாங்க அப்படின்னு யாராச்சும் ஸ்பெஷல் ஆத்தரிட்டி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இந்த வாட்டி வந்து கட்சியில் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை. ஒய்பி மாண்புமிகுக்குள்ளதாக வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனல் இது வந்து மீட்டிங் ஓடிட்டு இருக்கிறத தவிர பர்சனலாக வந்து யாருக்கும் இது எடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இது வரைக்கும் கொடுக்கல. அப்ப இதனால் வரைக்கும் கட்சி சார்ந்து பட்டு இது நம்ம செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னு செய்யறது வந்து இது எந்த ஒரு முறைப்பாடு படியும் வந்து இது போகல. இது வந்து அவங்க பர்சனல் இதா தானே ஓடிக்கிறது, பர்சனல் இதா செய்றாங்க. அது இல்லாம இப்ப கட்சி சார்பில் வந்து அவங்க செஞ்சு இப்ப சில விஷயத்தை வந்து அவங்க ஏமாத்திருந்தாங்கன்னா பொதுமக்கள் அவங்கள அந்த ஒரு தனி நபர்னால வந்து ஏமாற்றப்பட்டிருந்தா இல்ல ஏமாறிருந்தாலும் அவங்க வந்து உடனடியாக வந்து கட்சிக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பலாம். இந்த மாதிரி வந்து கட்சி பேர் வச்சு இவங்க மிஸ்யூஸ் பண்ணி எங்களை இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்காங்க. அதை போலீஸ் ரிப்போர்ட் கூட பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலாம். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்து கூட வந்து கட்சி அலுவலகத்தில் வந்து கொடுக்கலாம். மவுண்ட் கேரால இருக்கு, மவுண்ட் கேரன்ற டாமான்சரா மெர்ச்சன்ட்ரேஸ் ஸ்கொயர்ல இருக்கு, அங்கே வந்து நீங்கள் போய் கொடுக்கலாம். சரியா, நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். இப்போ முக்கியமான ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். அதாவது டிரா மலேசியாலேருந்து எந்த இதில் இருக்கீங்க, உங்க அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், என் பேர் வந்து மணிவண்ணன் கந்தசாமி. நான் டிரா மலேசியாவில் வந்து சீனியர் மேனேஜராக இருக்கேன். டிரா மலேசியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடந்த 2003லேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த அடையாள ஆவண பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏத்தால வந்து 2003லேருந்து 2013 வரைக்கும் நம்ம வந்து 10,312 கேஸ்களை வந்து ஆட்களுக்கு வந்து அடையாள ஆவணங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம இந்தியர்களை சார்ந்தப்பட்ட இந்தியர்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் 2014 கிடா பேரா ஸ்லாங்கோ நெகிசெமிலான் விளையா பரிசத்துவானில் வந்து நம்ம வந்து வீடு வீடாக வந்து கேம்பெயின் போனோம். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கேம்பெயின் பண்ணி அவங்கள வந்து நம்ம கூட மொபைல் ஆப்பில் வச்சு அந்தமாரிக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆவணங்கள் இல்லாத மக்களை வந்து பதிவு தெரிஞ்சு அந்தமாரி வந்து நம்ம வந்து 15,000 கேஸை வந்து நம்ம திரட்டியிருக்கோம். இந்த 15,000 கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 4,000 பேருக்கு வந்து ஜேபிஎல் வந்து ப்ராசஸில் இருக்குது. அப்படின்னா ஐசிக்கு எழுதி போட்டது, பிறந்த சுறாக்கு எழுதி போட்டது, சோப்பு ஐசிக்குன்னு வந்து எழுதி போட்டது வந்து ப்ராசஸில் இருக்குது. அதே சமயத்தில் 8,000 கேஸு
8000 கேஸ், 8000 பேருக்கு வந்து இன்னமும் வந்து ஆவணங்கள் பத்தல, அப்பனா சக்சி கொண்டு வர முடியல, டாக்குமெண்ட் பத்தல, சோபேசிக்கு அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட டாக்குமெண்ட் பத்தல, பிறந்த இடம் கம்பம் வந்து அழிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலோட டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி 8000 கேஸுகள் வந்து இன்னமும் வந்து நம்ம வந்து இந்த பதிவு நடவடிக்கை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கு. டிராமேஷியா இதில் வந்து 15000 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 3000 கேசஸ் வந்து நம்ம வந்து அடையாள ஆவணங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டோம். அப்படின்னா இல்லாதவங்களுக்கு ஐசி கிடச்சிருச்சு, பொருளாதாரம் கிடச்சிருச்சு, ஏற்ற 3000 பேருக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இந்த நம்மளுடைய மோடல் அப்படின்னா இந்த நம்மளுடைய திட்டங்கள், இந்த இந்த வேலை செய்கிற இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, டிராமலேஷோட அந்த மோடல் வந்து 24 நாடுகள்லையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா 24 நாடுகள்லையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம இருக்கிற ஸ்டாஸ் அப்படின்னா இந்த 15000 பேரோட டாத்தாவும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மொதல் நண்பர் சொல்லியிருந்தாரு நம்ம வந்து இந்த எஸ்ஓபியை மாற்ற போகிறோம் அப்படின்னு. இதை வந்து நம்ம பாடியில் எப்படி சொல்லுவாங்கக்கா, பாலிசி சேஞ்சஸ், கொள்கை மாற்றங்கள் வந்து தேவைப்படும். கொள்கை மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன கொள்கை மாற்றம், அப்படின்னா 60 இருந்தாச்சு அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த காலத்து டாக்குமெண்ட் கேட்டால் இருக்காது, இதெல்லாம் இல்லாமல் சில பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்டும் சரி அதிகாரிகள்ட்டையும் சரி நம்ம வந்து ஒப்படைச்சிருக்கோம், டிராமலிஸ் வந்து ஒப்படைச்சிருக்கோம். இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பதிவு நடவடிக்கை, பிறப்பு பத்திரம் இல்லை, அடையாளற்ற இல்லை, இப்போ ஜனவரி ஸ்கூல் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண போகுது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நேரடியாக வந்து அதிகாரிகள் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட பிரச்சனை என்னன்னாக்கா அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியாது, கேட்கக்கூடிய ஆவணங்கள் நம்மக்கிட்ட இருக்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன செய்யலாம், இந்த டாக்குமெண்ட் இல்லையே ஐயோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், இதை சரி செய்கிறது தான் எங்களோட வேலை. இப்போ இன்னொரு நம்பர் வந்து அவன் நேரடியாக நீங்கள் வந்து ஜேபிஎனுக்கு போனீங்கன்னு சொன்னாக்கா உங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் இருந்துச்சு சொன்னாக்கா நீங்கள் முறைப்படி எழுதி போகிறதுல தப்பே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு நடுவர் வந்து இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோ அதை வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக கிடையாது. ஆனால் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் உங்களால் கொடுக்க முடியல, இதை நம்ம செய்ய முடியல, எனக்கு இந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம சரி செஞ்சு இதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறது தான் டிராமலேஷியா. இதை ஸ்பெஷலி அதுதான் நம்மளுடைய வந்து என்ன சொல்லுவாங்க, இதுதான் நம்மளோட நம்ம இதில் வந்து கொஞ்சம் திறமைசாரி. காரணம் ஏன்னாக்கா முந்தி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிறப்பு பத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா 60 50 தான் வந்து தண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த தண்டை வந்து 2000 கூடிடுச்சு, இன்னொரு 26 கூட போகுது, சிறைச்சாலை இந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முந்தி வந்து நம்ம எஸ்டேட்டில் இருந்தோம் என்ன சொல்லுவாங்க, இந்த கிளினிக் சேர்த்தால் வந்து கிளினிக் சேர்த்தால் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ அந்த எஸ்டேட் எடுத்துகிட்ட பிறகு அங்கே பிறக்கப்பட்ட குழந்தைகளோடைய ரெக்கார்ட்லாம் வந்து பெரிய மருத்துவமனைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும், அந்த மாவட்ட பெரிய மருத்துவமனைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். இதை வந்து நம்ம போய் எப்படி எடுக்கிறது, எடுக்க வந்து சில பேர்த்துக்கு தெரியாது, அதை நம்ம எடுத்து கொடுப்போம். அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதை வந்து அந்த டாக்டரோட சைன் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பிறப்பு பத்திரிகை அடையாள அட்டை செய்கிறதுக்கு வந்து அது ஒரு வழிமுறை இருக்குது. இந்த ஒரு நாளில் இன்றைக்கி போனால் நாளைக்கு கிடச்சிரும்ன்றது வந்து தயவு செய்து வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமும் சரி அந்த மாதிரி அரசாங்கமும் ஒன்றும் கொண்டு வரல, அதில் போய் யாரும் மாட்டிக்காதுங்க. சரியா, இப்போ இது வரைக்கும் இந்த 15000 ஐசி கேசஸ் வந்து நீங்கள் செஞ்சுருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் வந்து இப்போ அண்மையில் பார்த்தோம்னா வந்து 1000 பேரை திரட்டி கொண்டு போய் ஜேபிஎனுக்கு வந்து பல வகையான ப்ரெஷர் கொடுத்தாங்க, அந்த கேட்டு மண்ணுக்கு நின்று. ஆனால் அந்த வந்த அந்த 1000 பேருக்கும் தெரியாது அவங்க எதனால் அங்கே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சரியான வழியா, இந்த மாதிரி அவங்க செய்கிறப்ப வந்து உங்கள் நீங்கள் செஞ்சு கெடுக்கிற ஜெனுவினான கேஸுகள் வந்து எப்படி வந்து பாதிப்பு கொடுக்கும்? ஓகே, இதில் என்னன்னாக்கா அந்த அந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் சப்மிட் பண்ண மக்களும் சரி, நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஆவணம் இல்லை, ஐசி இல்லை, இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா நாங்கள் இன்டர்வியூ முடிச்சிட்டோம். அந்த ப்ராசஸ் வந்து இப்போ வருக நகரம் எடுத்துட்டிங்கனாக்கா 3-4 கண்டிப்பாக பிடிக்கும், மேக்ஸிமம் ஒரு 3 போவோம். அப்படி இல்லாட்டி ஒரு 3.5 போவோம், இது மேக்ஸிமமாக போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3.5 அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பிரச்சனையா, ஸ்கூல் பிரச்சனையா, நம்ம அதை பார்த்து காட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரியான தகவல்கள் வரும்போது இங்கே நடக்குது, இங்கே கூடுறாங்க, இங்கே 1000 பேர் கூடுறாங்க, ஓனா உடனே கிடச்சிரும், இந்த மாதிரி தகவல் வரும்போது டெய்லி வந்து ஒரு 50 தான் வேலைக்கு செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அதை லீவு போட்டு கிடால இருந்தோ இல்லை இங்கேருந்தோ தூரம் பயணம் போயிட்டு இன்றைக்கி நம்ம பிரச்சனை முடியும், இந்த பிரச்சனை இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்னு வரும்போது அங்கே போனாக்கா அவங்க கொடுக்குற ஒரே பதில் தாளாம் ப்ராசஸ். ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம் அது வந்து அந்த 2-3 அது கால தாவணை, அது ப்ராசஸ் வந்து நடந்து தான் தீரும். அந்த ஒரே நாளில் இந்த போராட்டம் பண்ணால் கொடுத்துருவாங்க அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வரவில்லை.
அது வந்து நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். சரியா, இப்போ கொஞ்ச நேரம் நான் அடுத்த நம்பர்கிட்ட போகிறேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணி. வணக்கம், என் பேர் மணி. இந்த சீடேக் சீடேக்ன்றாங்கல்ல, அதை பத்தி தான் வந்து பேசுறப்ப வந்து இப்ப இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில என்ஜிஓ வந்து என்ன வார்த்தைகளை விட்டுக்கு இருக்காங்கன்னா, மக்களை நம்ப எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஜேபிஎம்ல இருந்து கால் வந்திருக்கு, எனக்கு வந்து சீடேக்ல இருந்து கால் வந்திருக்கு, அந்த மாதிரி இந்த ஐசி இஷ்யூ சம்பந்தப்பட்டு வந்து ஒரு ஒரு மாநிலத்திற்கும் போயிட்டு வந்து மக்களை திரட்ட சொல்லி எனக்கு சீடேக்ல இருந்து என்ன ஆத்தரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான தகவல் வந்து பரவி கொண்டிருக்கு, ஓடியோவும் பரவி கொண்டிருக்கு. ஸோ முன்ன வந்து என் கண்மனுக்கு நீங்க வந்து சீடேக்ல சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அமைச்சருக்கு வந்து நீங்க கால் பண்ணியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சீடேக் சீடேக் சொல்லிட்டு இந்த மாதிரி ஐசி இது பண்ணோம், அப்புறம் ஐசி எடுத்தவங்க சொல்கிறாங்க, செஞ்சு கொடுக்குற சொல்கிறாங்க. நம்ம சீடேக்கோட பெரிய அதிகாரிக்கே நம்ம கால் பண்ணி அதை பேசணும். பேசும்போது அவர் அப்படிலாம் ஒன்றுமே நாங்கள் வெளியாக்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு போயிட்டு சீடே அதிகாரிகிட்ட மேல் அதிகாரிகிட்ட போயிட்டு நம்ம நாளைக்கு ஒரு லெட்டர் எடுக்கிறோம். அந்த லெட்டர் எடுத்துட்டு அந்த லெட்டர் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் காட்ட போகிறோம், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஆத்தரைஸ் இல்லை, இந்த மாதிரி சீடேக் பேரை சொல்லி இந்த மாதிரி ஐசிலாம் வாங்குறதுன்னு. அப்போ இதனால் வரைக்கும் வந்து சீடேக் அந்த மாதிரி வந்து ஒரு தகவல் வெளியாகவே இல்லை, யாருக்குமே இல்லை தகவல், யாருக்கும் வெளியாகலை, அப்படி யாருக்கும் ஆத்தரைஸ் கொடுக்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு நாங்கள் போயிட்டு ஒரு அவர்கிட்ட இந்த சீடேக் அதிகாரி கட்டிட்டு ஒரு நாங்கள் ஒரு லெட்டர் எடுக்க போகிறோம், சரிங்களா? அப்படி யாராச்சும் இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துருந்தா தயவு செஞ்சு போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை எங்கள் கிட்ட எடுத்துவாங்க. சரியா, இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸோ இதை தொடர்ந்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போகிறோம், இதை எப்படி கொண்டு போக போகிறோம், மக்களிடையே வந்து இதை என்ன செய்ய போகிறோம், ஸோ இது யார் கூட இணைஞ்சு இதை வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் நீங்கள் ரெண்டு பேரும் டிக்காம் ரேதர் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள். என்ன முக்கியமாக காரணம், இப்போ வந்து நம்ம என்ன வந்து ரொம்ப கன்சர்னாக இருக்கோம்னா, மக்கள் வந்து தப்பான தகவல் போகக்கூடாது, மக்களுக்கு வந்து தப்பான ஒரு நம்பிக்கை போகக்கூடாது, மக்கள் வந்து இதில் வந்து நிறைய ஏமாற்றம் ஆகக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து இப்போ வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, எல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ பெருசாக நாங்கள் எடுத்துக்கல, ஆனால் இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போகிறதுனால எங்களுக்கு அந்த கடமை இருக்குது. வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 10-15 இல்லை 20 என்ஜிஓ லீடர்ஸ் கிட்ட நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா எஸ் என்ஜிஓ என்ஜிஓ மூலியமாக தான் இந்த விஷயம் நிறையா நடக்குதுன்னு நான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ என்ஜிஓங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் போய் சேரணும். முக்கியமான என்ஜிஓ லீடர்ஸ் மலேசியாவில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு ஃபியூ டேஸில் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அது வந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் நாங்கள் வந்து அனுப்பி இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்றோம். ஏன்னா நம்ம மீடியா வந்து வீடியோ அவேர்னஸ் கொடுக்குறோம், அது வந்து உள்ளுக்கு இருக்கிற நம்ம மக்களுக்கு வந்து போய் சேராது. அவங்க பார்க்குறது வந்து எல்லாம் வந்து பேப்பர்ஸ், மக்கள் ஓசை, மலேசியா நண்பர், அதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். யார் பேச்சு கேட்டோ பேராதிங்க, அது அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வர்க்கநகர இஷ்யூ வந்து கவர்மெண்ட் கிட்டே தான் வரணும், ஜேபிஎன் இல்லாட்டி கேடிஎன் தான் வரணும். அதுக்காண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இப்போ புக் பண்ணிக்கோ. நன்றியா. டிரா மலேசியாலேருந்து உங்களோட, ஏன்னா இவ்வளோ நாளில் நீங்கள் வந்து இந்த ஐசி கேஸ் எடுத்து லீட் பண்ணிக்கிறதுனால உங்களோட இறுதி வார்த்தை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆணிதனமாக அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, முதல்ல நான் என்ன சொல்லி விரும்புகிறேன்னாக்கா, இது வந்து ரெண்டு கை இணைஞ்சாதான் வந்து ஓசை எழும்பும். அந்த வகையில் வந்து இன்றைக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு தலைவர்களும் சரி இல்லை ஒவ்வொரு அந்த படித்தவங்க அந்த ஏரியாவிலே படித்தவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அங்கே உள்ள சின்ன சின்ன வெல்ஃபேர் கேஸு இந்த ஐசி கேஸுகளை கொண்டு போய் அவங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பதவி இலக்கால் செஞ்சுட்டு இன்றைக்கும் உதவி பண்ணுற தலைவர்களும் சரி என்ஜிஓ தலைவர்களும் சரி இருக்காங்க. அந்த வகையில் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னாக்கா, நம்ம எல்லாரும் ஒன்று இணையணும். அப்படின்னா எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இடத்துல ஒரு 15 கேஸ் இருக்குங்களா, அதை தீர்க்க முடியாது இருக்கா, அது ஒன்று அதாவது எல்லா மாநிலத்திலேருந்தும் எல்லா என்ஜிஓவும் ஆமாம் ஒன்று இணைந்து அதை வந்து செயலாற்றியதை வந்து டிராமலிஷா வந்து எடுக்கவே தயாராக இருக்கும். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னாக்கா, கவர்மெண்ட் அந்த பாலிசியை இன்னும் அப்படி தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் ஆதாரங்களை திரட்டி கொண்டு போய் நம்மளுடைய பதிவு வந்து முறைப்படி நம்ம செஞ்சால் தான் அந்த பதிவுக்கு அத்தாச்சு என்னன்னாக்கா,
பத்து வள்ளி ரிசீட் கொடுப்பாங்க. டாலாம் ப்ராசஸ், நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணாலும் சரி, என்ன நீங்கள் உங்களோட விண்ணப்பம் வந்து இப்போ பிறந்த சொல்லால் அப்பா பேர் போடணும், பிறந்த சொல்லால் வந்து நம்ம வந்து அம்மா பேரை வந்து ஸ்பெல்லிங் மாற்றணும், வருக நகரக்கு அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஒஃபிஷியலாக நீங்கள் டஃப்தா பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு அட்டாச் என்னன்னாக்கா, ஜேபிஎல்ல பத்து வள்ளி ரிசீட் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன விண்ணப்பிச்சிங்கன்னு சொல்லி. ஸோ அது 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 கிடைக்கிற வரைக்கும் உங்களோட விண்ணப்பங்கள் வந்து எதுவுமே வந்து ஒஃபிஷியலாக இல்லை. அதனால் வந்து அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது முடியாத அது முடியாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து உதவி செய்யறதுக்கு வந்து தயாராக இருக்கும். சரி, ஸோ அனைவருக்கும் நன்றி. மக்களே, இதுதான் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிற நிலவரம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து உங்களை வச்சு பயன்படுத்தி நிறைய பேர் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வர்றதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு முயற்சி எடுத்து எல்லா பார்ட்டிலேருந்தும் ஜேபிஎம்லேருந்தும் ஆளை வர வச்சு இதை உங்கள்கிட்ட உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். யாருக்குமே வந்து எந்த ரைட்ஸும் கொடுக்கல. இதனால் வந்து நீங்கள் போய் இந்த டாக்குமெண்ட் எடுத்துவா, எனக்கு ஐசி செஞ்சு கொடு அப்படின்னு கவர்மெண்ட் மூலிமா யாருக்குமே இந்த ஆத்தரிட்டியே கொடுக்கல. இது வந்து தனிப்பட்ட நபர்கள் தன் சுயநலத்துக்கு தன் பண லாபத்துக்கு எடுக்கலாம், அப்புறம் வந்து பல தவறான முறையில் வந்து அதை வந்து செயல்படுத்தலாம். ஸோ அதனால வந்து யாரையும் நம்பி உங்கள் டாக்குமெண்ட் கொடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த கால் வர வரைக்கும். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.